ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று அதிசக்தி வாய்ந்த மாசி பௌர்ணமியோடு வந்திருக்கக்கூடிய மாசி மக திருநாள். பரம ஏழை கூட பணக்காரராக கைப்பிடி பச்சரிசியில இன்று இரவுக்குள் இப்படி எழுதிவிடுங்கள். 48 நாட்களுக்குள்ளாக நீங்க நினைத்த காரியம் நிச்சயமா வந்துட்டு நிறைவேறும். ஒவ்வொரு மாதத்திலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பௌர்ணமியும் இணைந்து வருவது தான் மாசி மகமாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. இந்த நாளில் பாவங்கள் போகிறதுக்காக புனித நீராடல் அப்படின்ற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள்லேருந்து நாமளும் வந்து பின்பற்றிட்டு வரோம். இது போன்ற நாளில் நாம் எந்த வழிபாடை செய்தாலும் அது பலவிதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்துட்டு கிடையாது. இன்றைய நாளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு, சிவன் வழிபாடு, இதை நாம் செய்கிறப்போ கூடுதல் பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும். அதோடு சேர்த்து இந்த நாளில் சத்தியநாராயண பூஜை செய்வது அப்படின்றது வெகு சிறப்பானதாகவே வந்து கருதப்படுது. பொதுவாகவே அனைத்து பௌர்ணமி திதிகளிலும் சத்தியநாராயண பூஜை செய்வது அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு வந்து சகல செல்வங்களையும் வாரி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாசி மகத்தனைக்கு இதை பண்ணுறப்போ நமக்கு மும்மடங்கு பலன்கள் கிடைக்கதாகவே வந்து சொல்லப்படுது. இந்த பூஜையோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறையும் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அந்த வேண்டுதலை எந்த முறையில் வந்து செய்யணும், எந்த ஒரு பொருளை வைத்து செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் இந்த வழிபாட்டை மாலை 6:51 வந்து செஞ்சிடுங்க. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி வந்து முடிஞ்சிருது. ஆனால் மகம் நட்சத்திரம் 11:05 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் செய்ய முடியாதவங்க வேலைக்கெல்லாம் போகிறீங்க, எங்களால் அந்த நேரத்தை வந்து 6 செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் 9:00 நீங்கள் வந்து செஞ்சிடுங்க. பௌர்ணமி திதியோடு இருக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரத்தில் நாம் செய்கிறப்போ தான் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அதனால் 6:51 செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் செய்வது மிகவும் வந்து சிறப்பு. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சத்தியநாராயணருடைய திருவுருவப்படம் வந்துட்டு இருக்கணும். அந்த படம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. சத்தியநாராயணருடைய திருவுருவப்படம் இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் சத்யநாராயணர் படத்தை வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம். கூகுளில் போயிட்டு சத்யநாராயணர் படம் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா படம் வந்து வரும். அந்த படத்தை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த படத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பூஜைக்கு சத்யநாராயணனுடைய படம் வந்து கட்டாயமாக வந்து நமக்கு வந்து தேவை. பூஜை அறையில் இந்த சத்யநாராயணர் படத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் 1 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சு அது மேலே 1 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்து பரப்பி வைக்கணும். மொதல் ஒரு தாமலத்தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த தாமலத்தட்டில் 1 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிடணும். அதற்கு மேலாக 1 கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு நீங்கள் பரப்பி விடுங்க. இப்போ இந்த பச்சரிசியில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து எழுதணும். சில பேருக்கு பண தேவை வந்துட்டு இருக்கும், சில பேருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு, அப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கும், சில பேருக்கு கடன் தீரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேண்டுதல் வந்துட்டு இருக்கும். அப்படி உங்களுடைய தேவை எதுவோ அதை தெளிவாக அதில் வந்து எழுதிருங்க. நம்ம பச்சரிசி பரப்பி வச்சுருக்கோம்ல அதில் வந்து எழுதுங்க. இறைவனுக்கிட்ட மனமுருகி சொன்னாலே நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை செவிசாய்ப்பார். அப்படி இருந்தால் கூட இந்த மாதிரி வரக்கூடிய முக்கியமான நாட்களில் அவருக்கு உகந்த பொருளை இந்த முறையில் வைத்து நாம் வழிபாடு செய்கிறப்போ அது வந்து விரைவில் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ஒரு சில தாந்திரிக பரிகார முறைகளையும் நாம் ஆன்மீக வழிபாட்டோடு சேர்த்து நாம் செய்கிறோம். அப்படி ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த சிறப்பான வழிபாட்டு முறை. இதை கட்டாயமாக நீங்கள் வந்து கடைபிடிச்சு பாருங்கள். இப்படி செய்ததுக்கப்புறம் நீங்கள் தீபதூப ஆராதனையெல்லாம் வந்து காமித்து உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியையும் நாணயத்தையும் எடுத்து நாம் வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படின்றது 48 நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன வேண்டுதல் வந்து வைத்தீங்க அது நிறைவேறதுக்கான வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு வழிபாட்டையும் நாம நம்பிக்கையோடு செய்யறப்போ அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. எம்பெருமானின் அருளால் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் மட்டுமே
நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.